ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் கொத்து. இட்லி தோசைக்கு சூப்பர் காம்போ. தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சவுத் இந்தியாவில் பிரபலமான பழமையான ஒரு ரெசிபி இந்த கத்திரிக்காய் கொத்து. இதை கொத்துன்னு சொல்லுவாங்க, கொஸ்துன்னு சொல்லுவாங்க, இல்லை கொச்சுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த கொத்து வேறு வேறு மெத்தடில் பண்ணலாம். பாசிப்பருப்பு போட்டு பண்ணுவாங்க, அது பொங்கலுக்கு சூப்பர் காம்பினேஷன். கத்திரிக்காயை அடுப்பில் சுட்டு அந்த தோலை உரிச்சிட்டு அதை மசித்து அப்படி கூட பண்ணலாம். நான் குக்கரில் வேக வச்சு இந்த கொத்து பண்ண போகிறேன். 1/4 கிலோ கத்திரிக்காயை நறுக்கி போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு தண்ணி விட்டு 2 விசில் வர விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த கொத்துக்கு போடுறதுக்கு ஒரு பொடி பண்ண போகிறேன். வரமிளகா 6 போடுறேன். நம்ம பச்சை மிளகாய் வேற போட போகிறோம், அதனால் வந்து பார்த்து போட்டுக்கோங்க, இல்லாட்டி காரம் ஜாஸ்தி ஆகிடும். கடலைப்பருப்பு, தனியா, சீரகம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்தெடுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த கொத்துக்கு நான் புளி போட போகிறதில்ல, அதுக்கு பதிலாக தான் தக்காளி போடுறேன். விருப்பப்பட்டால் நீங்கள் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம், தக்காளியை குறைச்சிக்கோங்க. அடுப்பில் பாத்திரத்தை வச்சு நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் தாளிக்க தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு போடுறேன். கடுகு நல்லா பொரியணும், கடலைப்பருப்பு செவக்கணும். பச்சை மிளகாய் கீறினது 3. பச்சை மிளகாய் முழுசாக போட்டுறாதீங்க, இல்லாட்டி வெடிக்கும். நறுக்கின வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கும். வெங்காயம் நல்லா வதக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி நறுக்கினது அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா வந்து இந்த தக்காளி முழுசு முழுசாக இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா மசியணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி போடுறேன். மிளகாப்பொடியை பார்த்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் 3 போட்டிருக்கோம், அந்த பொடியிலையும் வரமிளகாய் போட்டு பொடிச்சு வச்சுருக்கோம். இது அப்படியே அடுப்பில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போது நம்ம குக்கரில் கத்திரிக்காயை வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அதை வெளியில் எடுத்து நல்லா வந்து மசித்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போது அடுப்பில் கொதிச்சுட்டு இருக்கிற வெங்காய தக்காளி கலவையில் மசித்து வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்க்குறேன். கொத்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணிக்கிறேன். கெட்டியாக வேணும்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இப்போது நம்ம இந்த பொடியை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த கத்திரிக்காயில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. விட்டமின் சி நிறையவே இருக்குது. ஃபைபர் இருக்குது, அதனால் கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப நல்லது. டயட்டில் நம்ம ஈஸியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் ஈஸியாக, சீப்பாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த கத்திரிக்காய் கொத்து ரொம்ப ஈஸி, சிம்பிளும் கூட. காரத்தை கம்மியாக போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க எப்படி இருந்ததுன்னு. தேங்க்யூ.